இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நூல்கோல் மட்டன் குழம்பு. இது எங்கள் அம்மாவுடைய ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்றதையும் பார்த்துடலாம். மட்டன், நூல்கோல், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, புளி. மற்றும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், சோம்பு, கொத்தமல்லி கீரை, உப்பு. இந்த ரெசிபியை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். முதல்ல ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்குவோம். அதில் மட்டன் நல்லா கழுவி போட்டுக்கோங்க. அப்புறம் ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தில் முக்கால் வெங்காயம் போட்டுக்கலாம். நூல்கோலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு, அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள், உப்பு, கொத்தமல்லி கீரை எல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ப்ரெஷர் பேனை மூடி ஒரு விசில் வந்த உடனே சிம்மில் வச்சு 7 மினிட்ஸ் வச்சு இறக்கிடலாம். இந்த மீன் டைம் நீங்கள் கடாயில் பட்டை கிராம்பு போட்டுக்கோங்க. மீதி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க, சோம்பு சேர்த்துக்கோங்க, மீதமுள்ள மிளகாத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். அதுக்கப்புறமா கரைச்சி வச்ச புளியும் இப்போ சேர்த்துடலாம். இது கொஞ்சம் அந்த புளி பச்சை வாசனை போகிற வரைக்கெல்லாம் நம்ம கொதிக்க விடலாம். அதுக்கப்புறமா வேக வச்ச இந்த கறி, நூல்கோல் மிக்சர், இப்போ இது ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வந்த பிறகு இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். தேங்காய் நீங்கள் விழுதாவும் சேர்க்கலாம், இல்லை தேங்காய் பால் எடுத்தும் நீங்கள் சேர்க்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்தவுடனே குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புளி சேர்த்து செஞ்சதுனால ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சுவையான நூல்கோல் கறி குழம்பு ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.